எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு சேமிப்பு திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான திட்டத்துல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட எதிர்காலத்தை பத்தின கவலை நம்மளுக்கு எப்பவுமே இருக்காது. டெய்லி செலவு பண்ணத்தான் செய்வோம். ஒவ்வொரு மாசமும் நமக்கான செலவுகள் வந்து எப்பவுமே குறைய போறது இல்லை. நான் எப்பவும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி, நம்மளோட சேமிப்பு நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். நம்மளோட சேமிப்பு மட்டும் பார்க்காம நம்ம குழந்தைங்களோட எதிர்கால சேமிப்பையும் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட எதிர்காலத்தை பற்றின கவலை வந்து நம்மளுக்கு இருக்காது. அவங்களுக்குன்னு ஒன்று நம்ம பண்ணியிருக்கிறோம், அந்த நிம்மதி வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இது ரெண்டுக்கான வீடியோஸ் வந்து செப்பரேட்டாகவே உங்களுக்கு போட்டிருக்கிறோம். அதில் வந்து நான் ஃபுல்லும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு வீட்டில் ஆண் குழந்தையும் இருப்பாங்க, பெண் குழந்தையும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு குழந்தைங்களுக்கான திட்டமும் இது தாங்க. என்ன திட்டம், அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? ஏன்னா 10% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. பேலன்ஸ் இருக்கிற 90% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண் குழந்தைக்கு என்ன மாதிரியான திட்டம் இருக்குது அப்படின்றதையும், ஆண் குழந்தைக்கு என்ன மாதிரியான திட்டம் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பெண் குழந்தைக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவோம். இது ஆல் ஓவர் இந்தியாவில் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைக்கு வந்து பொன் மகன் சேமிப்பு திட்டம், இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த பேர். இதுவுமேவும் சில போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது இந்த திட்டம் வந்து. இப்போ நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க் எதில் வேணாலும் இருக்குது. இந்த வந்து சில போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்த திட்டம் வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிபிஎஃப் அக்கௌண்டில் நான் என்னோடய குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம். பொன் மகன் சேமிப்பு திட்டத்துக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் பிபிஎஃப் அக்கௌண்டில் கொடுக்குறாங்க. இது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த திட்டத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம அந்த திட்டத்தில் சேருவோம். இந்த திட்டத்துக்கு வந்து 7.6% வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும் 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமேவும் கூட்டு வட்டி, காமன் இன்ட்ரெஸ்ட், இந்த இதில் வந்து நம்மளுக்கு வட்டி கொடுக்குறாங்க. அப்படி கூட்டு வட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கிங்களா? கூட்டு வட்டி அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னா 12000 ரூபாய் பே பண்ணியிருப்போம். இந்த 12000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 2000 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் 14000 ரூபாய். இந்த 14000 ரூபாய் அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் 12000 ரூபாய் பே பண்ணியிருப்போம். இது மொத்தமாக சேர்த்தா எவ்வளவு? 26000 ரூபாய். இந்த 26000 ரூபாய்க்கும் சேர்த்து தான் அடுத்த வருஷத்துக்கான வட்டி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம கூட்டு வட்டின்னு சொல்கிறோம். நம்மளோட முதலுக்கான வட்டியும் நம்மளோட வட்டிக்கான வட்டியும் சேர்ந்து வர்றது தான் இந்த கூட்டு வட்டி. இதில் நம்மளுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட் இருக்குது. நம்ம கற்ற தொகைக்கு ஈக்குவலான வட்டி வந்து கிடைக்கும். நம்ம எவ்வளோ கட்டினா எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவும் சேம் தான், வட்டி மட்டும்தான் கொஞ்சம் கம்மி. இதுவும் கூட்டு வட்டி தான். அதனால் நம்ம ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான சேமிப்பு திட்டத்தை பண்ண வேண்டியது நம்மளோட பெரிய பொறுப்பு. நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் இந்த திட்டத்துக்கு அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். நம்ம 500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கட்டினோன்னா போதுங்க அவங்களோட லைஃப்பை நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதிகபட்சமாக
$1.5 லட்சம் வரைக்கும் பே பண்ணலாம். இது நீங்கள் மாதம் மாதம் கூட பே பண்ணிக்கலாம், இல்லை ஒரே அமௌண்ட்டாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். நம்ம எல்லோரும் மாத சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றதுனால நம்ம எல்லாருக்கும் மாதம் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பே பண்ணால் கூட போதும் அவங்களோட எதிர்காலத்துக்காக. இதுவும் சேம் தாங்க, ஆண் குழந்தைக்கும் அதே மாதிரியே நீங்கள் 500 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது நம்மளோட சேலரியை பொறுத்து, நம்மளோட நம்ம ஃபேமிலியில் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும் போட்டு வைக்கணும் அப்படின்றதையும் நமக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ காணும் அமௌண்ட் வந்து அதிகமாக டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ரிஸ்க்கு ஃப்ரீங்க, எந்த ஒரு ப்ரைவேட்லையுமே நீங்கள் அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்றது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்ருப்போம். ஆனால் இது நம்மளோட கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு, அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மூணு மாதத்துக்கு ஒருக்கையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வட்டி வந்து ரொம்ப லோவாக போனது கிடையாதுங்க. இந்த வட்டியை டிசைட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. நம்ம ரிட்டர்ன்ஸை எப்போவுமே நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதை வந்து எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பேங்க்கு கூட உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வசதியையுமே நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே சேம் தாங்க ஆண் குழந்தைக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்கில் ரெண்டில் எங்கே வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இயர் எண்ட் அப்படின்னா டேக்ஸ் கட்டுவோம். இது நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீங்க இந்த ஸ்கீம். இப்போ நம்மளுக்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா 1.5 லட்சத்துக்கு நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. அப்போது நம்ம டேக்ஸ் வந்து நம்மளுக்கு மிச்சமாகுது. அண்டர் செக்ஷன் 80C படி நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் கட்டுற 1.5 லட்சம் வரைக்கும் மட்டும்தாங்க உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. நீங்கள் இது 2 லட்சம் பே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 0.5 லட்சத்துக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும். 1.5 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு டேக்ஸ் கிடையாது. அதே இது சேம் தாங்க, இதுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ தான். இப்போ உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சனாக எவ்வளோ வருஷம் நம்ம கட்டணும் அப்படின்றதான் உங்களுக்கு வரும். நம்ம இந்த ஸ்கீம் வந்து முடிகிறதுக்கு 21 வருஷங்க. நம்ம 15 வருஷம் மட்டும் நம்ம அமௌண்ட் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் இருக்கிற 6 வருஷத்துக்கு நம்ம அமௌண்ட் கட்ட தேவையில்லை. இதே இதுவும் ஆண் குழந்தைக்கும் இதே மாதிரி தாங்க, 15 வருஷம் மட்டும்தான் நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோம். ஆனால் 15 வருஷம் முடிஞ்ச உடனேயும் இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பெண் குழந்தைக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு 21 வருஷம் கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். அப்படி நீங்கள் 21 வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து 15 இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நான் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த பெண் குழந்தையோட வயசு வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எஸ்எஸ்ஐ ஸ்கீமில் வந்து சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. அப்படி என் குழந்தைக்கு வந்து 11 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே இவங்களை தூக்கி PFF அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. PFF அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஒரு ஃபேமிலியில் 2 கேர்ள் சைல்டுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து அலோடு கொடுக்குறாங்க. 3வது உனக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ட்வின் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பாப்பா, அடுத்து 2 ட்வின் பேபி பிறந்துட்டாங்க, அவங்க 3 பேருமே 2 ட்வின்னு அவங்க 2 பேரும் கேர்ளாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வந்து இவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு. அதே மாதிரி இங்கேயும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஒரு சிட்டிசனுக்கு 1 அக்கௌண்ட்டு தான், அதிகமான அக்கௌண்ட்ஸ் இப்போ பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுலேயுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் பேங்க்கில் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. என்ஆர்ஐயாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, 15 வருஷம் முடிய முன்னாடி நீங்கள் என்ஆர்ஐயாக கன்வெர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறமா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு அடுத்த க்வெஸ்சன் வரும்.
பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு ஓப்பனிங் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட் எல்லாமே நம்ம ஆன்லைனில் கூட பே பண்ணிக்கலாம். ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். இதுக்கு குழந்தையோட பிரத் சர்டிஃபிகேட், ஏன்னா எலிஜிபிள் வந்து பிலோ 10 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக பிரத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், இது வந்து யார் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோமோ அப்பா இல்லை அம்மாவோட ஐடி இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கடுத்து மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது எதுக்காக அப்படின்னா நம்ம தேர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அவங்க ட்வின் பேபி அப்படின்றதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து டாக்டர்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். இது வந்து எல்லாருக்கும் கிடையாதுங்க, யார் ட்வின் பேபியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட். அப்புறம் ஆண் குழந்தைக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிரத் சர்டிஃபிகேட் கேட்பாங்கங்க. அவங்களோட அப்பாவோட ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு, இது வந்து குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறமா நாமினே ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம பெரியவங்க இப்போ நம்ம கூட நம்ம பேரண்ட்டாக இருக்கிறோம் இல்லையா, நம்ம கூட இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இடையில நம்மளுக்கு லோன் தேவைப்பட்டால் எடுக்கலாமா அப்படின்ற க்வெஸ்சன் வரும். அடுத்து நம்ம லோன் தேவைப்பட்டால் இந்த எஸ்எஸ்ஒய் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. எதுக்கு அப்படின்னா நம்ம குழந்தையோட லைஃபை செக்யூர் பண்ணுறதுக்காக உள்ள திட்டம்தாங்க இது. பெண் குழந்தைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இந்த திட்டமே வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம இடையில போய் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்க்கு வந்து என்ன கேரண்டி அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன் வரும் இல்லையா. அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம 50% எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு 21 முடிஞ்சிருச்சு நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேரேஜ் பண்ண போகிற டயத்துலையும் நம்ம 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மேரேஜ் ஆகணும் அப்படி இல்லாட்டி 21 கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இதே இது ஆண் குழந்தைக்கு அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 3 முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுலேருந்து 25% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்மளுக்கு வட்டியும் போடுறாங்க, கொஞ்சம் கம்மியான வட்டி போடுறாங்க. ரீபேமெண்ட் அதை வந்து நம்ம திரும்பி ரீபேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 தடவை உங்களால் எப்படி எப்படி கட்ட முடியுமோ அப்படி கட்டிக்கலாம், இல்லை மொத்தமாக ஒரே அமௌண்ட்டாக கூட கட்டிக்கலாம். மேக்ஸிமம் இந்த லோனை எடுக்கிறத வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்களோட எதிர்காலத்தையும் அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக மட்டும்தான் நம்ம இதை சேமிக்கிறோம். அதனால் இந்த லோனுன்னு ஒன்று இருக்கிறதையே நீங்கள் மறந்துடுங்க. இடையில கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால கட்ட முடியலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அர்ஜென்ட் மெடிக்கல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் என்னால் க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான டாக்டர் சர்டிஃபிகேட் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்புறமா இதில் அமௌண்ட் பே பண்ணுற பேரண்ட் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க அப்படின்னாலும் இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி சேம் தான் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கும். நீங்கள் மாதம் மாதம் 1000 கட்டினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12000 கட்டியிருப்பீங்க. டோட்டலாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 329212 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கி, நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 509212 கிடைக்குது. நம்ம மொத்தமாக கட்டுற அமௌண்ட் வந்து 180000 நம்ம கட்டியிருப்போம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நம்ம 1000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் மாதம் மாதம் 1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே இது 2000 3000 நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து எஸ்எஸ்ஒய்னு தனியாக வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வீடியோவில் நான் ஃபுல்லும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் நீங்கள் இதை அட அதிகமாக அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி இது வந்து 21 வருஷம் முடியும் போது நம்ம கையில் கிடைக்க போகிற அமௌண்ட்டு தான் இதில் காட்டியிருக்கிறேன். இப்போது பிபிஎஃப் அக்கௌண்ட், அது ஆண் குழந்தைக்கான அக்கௌண்ட் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா 1 வருஷத்துக்கு 12000 ரூபாய் கட்டியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு 145,457 ரூபா, இதுக்கு வந்து 7.6% இன்ட்ரெஸ்ட்டு, 7.1% இன்ட்ரெஸ்ட். அதனால தான் அதே மாதிரி இது 15 வருஷத்தில் நம்ம க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் நான் வந்து இந்த வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதை பொறுத்து உங்களோட கிடைக்க போகிற இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். எவ்வளோக்கான அமௌண்ட்டு நம்ம அதிகமாக்குறோமோ அதே மாதிரி இதில் வருஷத்தையும் அதிகமாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில். நம்ம எவ்வளோ வருஷம் வேணாலும் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் மெச்சூரிட்டியாக கிடைக்க போகிற அமௌண்ட் வந்து 3,25,457 ரூபா நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்க போதே. இதுவும் சேம் தான், நம்ம கட்ட போகிற அமௌண்ட் வந்து 180,000 ரூபா நம்ம கட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்போது ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஏன் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணல ஒரு நிமிஷம் யோசிக்கிங்களா? எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குருசாமி பொண்ணு.